சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் சொன்னார்னா பனோரா மாடலில் கண்ணை மூடிட்டு குதிச்சிருவேன். ஒரு எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் என் மேலே இந்த வார்த்தை சொல்லியிருப்பார். அவங்க டீம் அப்படின்னாரு, ரெண்டையும் பாராட்டினார். ஸோ என் டீமை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எல்லா டீம்லையும் இருப்பாங்க, என் டீமில் கொஞ்சம் ஸ்பெஷல் எல்லாருக்கும் பிடிக்கிற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு என்கிட்ட இருக்காங்க. அது எனக்கு கிடைச்ச புண்ணியம். என்னோட சென் டீம் சூர்யா சார்கிட்ட பிடிச்சது என்னென்னா, நம்ம சும்மாவே மேலேருந்து உழவே சொல்ல மாட்டோம். அது தெரியும் சூர்யா சார் என்ன பண்ணுவார், ஏதாவது மிஸ் ஆனால் என்ன பண்ணி தப்பிப்பாருன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ஒரு ஆக்ஷனும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மூடில் பண்ணும்போது எல்லாமே எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக, நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் தெரியும், ஐயோ பெரிய ஒர்க்கு எப்படி அவ்வளோ இவ்வளோ அசல்ட்டாக செஞ்சுறா போகிறாரா அப்படின்னா பண்ணிவிடுவார். அந்த முதல்ல கூட ஃபைட்டு தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய காஸ்ட்யூம் வச்சுட்டு இந்த வாட்டரில் ஒரு 7 நாள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காலையில் சாப்பிட்டு இறங்கிட்டாருனா ஈவினிங் தான் மேலே ஏறுவார். சாப்பாடெல்லாம் வாட்டர்லேயே டேபிள் மாதிரி செட் பண்ணி அதுலேயே சாப்பிட்டு டக்குன்னு டயட் தானே, ஒரு சின்ன ஃபுட்டு தான் சாப்பிட்டு அப்படியே தண்ணியில் இறங்கிடுவார். அப்படி ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். வந்து பார்த்துட்டு ப்ரொடியூசர்லாம் பார்த்துட்டு மா சார் என்ன சார் இது ஒரிஜினல் கார்டே கொண்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஒரு ஞான சார்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு இடம் அது. அதில் வந்து சூர்யா சார் பட்ட கஷ்டம் எங்களுக்கு ரொம்ப ஒரு இப்படி ஒரு டெடிக்கேஷன் பண்ணி தரா. வசந்த் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி எனக்குள் சினிமா, எனக்குள் சினிமா நிகழ்ச்சியில் இன்றைக்கி என் கூட இருக்கக்கூடிய செலிபிரிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கங்குவாவாக இருக்கட்டும், விடாமுயற்சி, குட் பேட் அக்லின்னு சொல்லிட்டு நிறைய சூப்பர் ஹிட்டான படங்களுக்கு ஸ்டன்ட் கோரியோ பண்ணியிருக்க சுப்ரீம் சுந்தர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்க போகிறோம், வாங்க அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். வசந்த் டிவி நேயர்களுக்கு வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நைஸ், நல்லா இருக்கேன். ஓகே சார். சார் உங்களோட பேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சுப்ரீம் சுந்தர், நார்மலாக ஒரு சுந்தருக்கும் ஒரு சுப்ரீம் ஆட் பண்ணும்போது ஒரு பவர் வருது. ஸோ அந்த பவர் எப்போ ஆட் ஆச்சு சார்? இதுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்கிறது என்னோடய என்ன முதல் முதல்ல ஸ்டண்ட் இயக்குனராக அறிமுகமாக்குன என்னோடய டைரக்டர் செல்வா சார். அவர் தான் நான் தளபதி தினேஷ் மாஸ்டர்கிட்ட உதவியாளராக இருக்கும்போது ஒரு அவர் பண்ண முடியாத ஒரு சீக்வன்ஸை நான் பண்ணணும்னு என்னை கூப்பிடும் போது முதல் முதல்ல நீங்களே இந்த படத்தை மாஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆணையன்ற ஒரு படத்தில் ஸ்டண்ட் இயக்குனராக 2005 என்னை மாஸ்டர் ஆக்குனார். ஸோ அவர் வச்ச பேர் தான் சுப்ரீம் சுந்தர். ஒரு 10 ரெடி பண்ணாங்க. அசன் டேரக்டெலாம் எழுதி வச்சுருக்கும் போது எனக்கு ஆர்வம், ஏதாவது பேர் நல்ல பேர் எனக்கு அமையணுமேனு சொல்லி எட்டி எட்டி பார்த்துருந்தேன், ஏதாவது வேறு வந்துட போகுதுன்ட்டு. ஏன்னா சூப்பர் சுப்ராயன் அப்படின்னு ஒரு புனைப்போட பேர்கள்லாம் வந்துட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் இருந்தால் நம்மளுக்கும் அது இருக்குமேனு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தால் அதில் ஒரு 8வது பேரோ 7வது பேரோ இருந்துச்சு. அந்த 7வது நம்பர் வந்து சொல்லுங்கடா டேரக்டர்கிட்டனா, ஐயோ நாங்கள் சொல்ல மாட்டோம் உங்ககிட்ட காட்டினதே தப்புன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் டேரக்டர் போய் கொடுத்தாங்க, அவரே செலக்ட் பண்ணி அவர் அர்ஜுன் சார் பேசிட்டு மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர் உங்கள் படம் உங்கள் மேலே உங்கள் டைட்டில் நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சார் சொல்லி அன்னையிலேருந்து திறந்து தான் சுப்ரீம் சுந்தர். ஓகே, ஆல்ரெடி ஒரு ஃபைட் அப்படின்னு எடுத்தாலே ஒரு சரத்குமார் சார் ஒரு சுப்ரீம் ஸ்டார் அப்படின்லாம் இருக்காரு. ஸோ அது ஒரு எப்படி மேட்ச் ஆச்சு உங்களுக்கு? இல்லை அப்போ நான் சரத்குமார் சார் கூட நான் இன்னும் படம் பண்ணவே இல்லை. இப்போ தான் வந்து விஜய் மில்டன் சார் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணேன். அப்போ தான் அவரை நேரடியாக மீட் பண்ணேன். சுப்ரீம் சுந்தரன், சுப்ரீம் சுந்தர, சுப்ரீம் சார், சுப்ரீம் சுந்தரன் கை கொடுத்து கட்டி பிடிச்சார். ஸோ அப்போ அவர் பீக் பிள்ளை இருக்கும் அவர் படம் பண்ணணும்னு நினச்சா என்னால் பண்ண முடியல. பட் அது ஒரு நாள் நிறைவேறும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ சந்தித்து ரெண்டு பேரும் ஹாய் ஹாய் சொல்லிக்கிட்டோம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் சுப்ரீம் ஹீரோவாக சுப்ரீம் இருக்கார், நான் ஃபைட் மாஸ்டர் சுப்ரீமாக இருக்கும். ஓகே ஃபைன் சார். சார் இப்போது ஒரு ஒரு சினிமாவில் இருக்க ஒரு பர்சனை வந்து நம்ம நேரில் எங்கேயாவது வெளியே பார்க்கும் போது டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது, பேக் சைடில் ஒர்க் பண்ணுறவங்க. ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரை பார்த்தீங்கன்னா அவங்களோட லுக்கில் இருந்து எல்லாத்தையும் பார்க்கும்போது இவங்க ஸ்டண்ட்டில் இருக்காங்க போல இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நமக்கு நேச்சுரலாக தெரியும். ஸோ அந்த மாதிரி உங்களை நீங்கள் எப்படி சார் வெளிப்படுத்திக்கிட்டீங்க? நாங்கள் மேக்ஸிமம் சொல்லிக்கவே மாட்டோம். ஒரு காலத்தில் வீடே வாடகை கொடுக்க மாட்டாங்க ஸ்டண்ட் இயக்குனர்கள்னா, ஓ அடிதடி தான் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா என் லுக்லேயே சில பேருக்கு தெரியாது. இப்போ தான் நான் உருவாக்கிக்கிட்டேன். அப்போ மேக்ஸிமம் நான் போயிட்டு ஏதாவது ஒர்க் பண்ணுற சினிமாவில் எங்கேயாவது ஜாப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் வீடு கேட்டு போவேன். அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் இன்றைக்கி சொந்த வீடு இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. ஸோ அப்படி தான் எனக்கு என்னோடய கெட்டப்பை நானே மாற்றிக்கிட்டேன். அதுதான் என்னோடய ரகசியமே தவிர வேறு எதுவும் இல்லை. பட்டு எங்களோட பரம்பரையே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டண்ட் குடும்பம் தான். எங்கள் தாத்தா ஸ்டண்ட் சோமு, எங்கள் அப்பா ஒரு ஸ்டண்ட் இயக்குனர், எங்கள் அண்ணன் ஆக்ஷன் பிரகாஷ் ஒரு ஸ்டண்ட் இயக்குனர், எங்கள் இப்போ அண்ணனோட பையன் இப்போ ஒரு ஆகிட்டார். ஒரு 4 பேர் ஒரு ஒரே குடும்பத்தில் 5 ஸ்டண்ட் இயக்குனராக நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். ஸோ அப்படி எங்கள் அப்படி ஜேர்னி போயிட்டே இருக்குது எங்களுக்கு. ஸ்டண்ட் அப்படின்னாலே எங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் அடிப்படுமே அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ ஃபேமிலியில் ஒரு தலைமுறையே நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னும் போது எப்படி சார் உங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து அதை எடுத்துகிட்டு வந்தாங்க? இல்லை இப்போ இந்த இராணுவத்துலலாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. தாத்தா இராணுவத்தில் இருப்பார், அவர் இறந்துருப்பார் குண்டடிப்பட்டு. அப்பாவும் போவார், அதுக்கு நேசிப்பாங்க அந்த தொழிலை. அதே மாதிரி தான் நாங்களும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தாத்தா பண்ண தொழில் அப்பாவுக்கு பிடிச்சிருந்தது.
கோபால் சொல்லிட்டு அவர் இருந்தார். அப்புறம் அண்ணனுக்கு அது பிடிச்சி போய் அண்ணன் பண்ணார். ஸோ அண்ணன் அடிபட்டு அப்பாலாம் பண்ணும்போது நம்மளுக்கு எனக்கு அவ்வளோ அனுபவம் தெரியல. அண்ணன் வந்து ஆக்ஷன் பிரகாஷ் ராம்போ ராஜ்குமார் மாஸ்டர்கிட்ட தான் நாங்கள்லாம் இருந்தோம். அப்போ நிறைய விபத்து அடிபட்டு வருவார். அப்போ அவரை பார்க்கும்போது கொஞ்சம் பயம் இருந்துச்சு எனக்கு. சரி நம்ம வேறு தொழிலுக்கு போயிடலாமான்னா நம்மளுக்கு படிப்பு ஏறலை. சரி நம்ம பாவம் இந்த தொழிலே வந்துடுவோம், நம்மளும் அடிபட்டு மிதிப்பட்டு ஜெயிச்சு வரணும்னு சொல்லிட்டு ஒரு விடாமுயற்சி மாதிரி தான் என்னோடய வாழ்க்கையும். சரி அண்ணன் மாதிரியே நானும் ஒரு ஃபைட்டராக வந்து மாஸ் ஆகி இன்றைக்கி நாங்களும் இருக்கோம். ஸோ நேசித்து ஏற்றுக்கிட்ட தொழில் தான் இது. ஓகே, ஒரு ஒரு ஆக்ஷன் ஒரு கோரியோகிராஃபர் அப்படின்னும் போது நிறைய பேர் இருப்பாங்க, உங்களுக்கும் சீனியர்ஸ் இருப்பாங்க. அதை தவிர நான் வந்து ஒரு இடத்துல தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியாக முதல் முயற்சியாக என்ன இருந்தது, அதிலிருந்து இப்போ என்ன ஒரு சுந்தர் அப்படின்னு பார்க்கும் போது என்ன ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது சார் உங்களோட இதில்? அது உண்மைதான் மேடம், எல்லா ஒரு ஆக்ஷன் டைரக்டருக்கும் ஒரு ஒரு தனித்திறமை இருந்துச்சு, அவங்க ஜெயிச்சு வந்தாங்க. நான் ஒரு ஸ்டன்ட் கலைஞராக இருக்கும் போதே எனக்கு வந்து என்னோட உருவங்களும் என்னோட இதுவும் அன்றைக்கெல்லாம் ஒரு 6 feet இருந்தால் ஒரு ஆக்ஷனாக இருக்கும். தளபதி தினேஷ் மாஸ்டர், பொன்னம்பலம் அந்த மாதிரி ஆளுங்க தான், விக்ரம் தர்மா மாஸ்டர்லாம் பெரிய பெரிய ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஆனால் என்னோட குருநாதர் ராம்போ ராஜ்குமார் அதெல்லாம் உடைச்சார். அவருக்கு வந்து ஆக்ஷனில் வேறு மாதிரி கட்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஒரு புதுமைப்படுத்தினார். ஸோ அவர்கிட்ட வந்து அந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ அவர்கிட்ட நான் ஒரு 9 years மேலே கூடயே இருந்தேன் நான். அப்புறம் தளபதி தினேஷ் மாஸ்டர்கிட்ட ஒரு 5 வருஷம் ஒரு உதவியாளராக என்னை வச்சுக்கிட்டாரு. ஸோ அப்போ தான் நாங்கள் புதுசு புதுசாக லேர்னிங் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாரு. சந்திரமுகியாக இருக்கட்டும், நிறைய படங்கள் நான் உதவி இயக்குனராக பண்ணும்போது நிறைய லேர்னிங் கற்றுக்கிட்டேன். புதுசு புதுசாக எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு மாதிரி தான் எனக்கு வாய்ப்பு கிடச்ச ஆணை படத்தில் ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்ஸ் எடுத்திருப்பேன். ஸோ அதே அன்றைக்கி புதுமையாக தான் நான் பண்ணேன், முயற்சி எடுத்தேன் அன்றைக்கி. அதுக்கப்புறம் என்னோடய வளர்ச்சி கொஞ்சம் ஃபால் டவுன் அப்டவுனாக இருந்துச்சு. அப்போது நம்மளுக்கான ஒரு வரலன்னு சொல்லும்போது மாயாண்டி குடும்பத்தார், சென்னை 28லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணேன் நான். ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல பேர் வந்துச்சு. ஒரு வளரும் போது தான் நம்மளுக்கு அந்த ஒரு புதுசாக எடுத்துட்டு வரணும் ஒரு இருக்கும், சீக்வன்ஸை வந்து பண்ணணும். ஒரு டேரக்டர் சொல்கிறதையும் மீறி நம்ம போயிடக்கூடாது. ஸோ அதில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன் நான். அப்புறம் டேரக்டர் டூலாகவே ஆகிட்டேன் நான். ஒரு டேரக்டர் இன்றைக்கி எல்லா படத்தும் நான் பண்ணுற எல்லா படமும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு டேரக்டருக்கும் 3 படம் 4 படம் நான் கண்டினியூ பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா அவங்களோட எழுத்தையை மீறி நான் என்னோடய ஆக்ஷன் இருக்காது. ஸோ என்னோடய ஆக்ஷனும் ஒரு கதை மாதிரியே நான் கொண்டு வருவேன். அது எனக்கு வந்து எனக்குள்ள என்னுடைய குடும்பம் மூலமாக வந்துச்சான்னு தெரியல, அது நான் அப்படியே பண்ணிட்டேன். அது சில மாஸ்டர் என்னை பாராட்டினாங்க. மாயாண்டி குடும்பத்தார் பார்த்துட்டு கலங்கண்ண மாஸ்டர் ஃபோன் பண்ணார், என்னடா என்ன மாதிரியே கதை மாதிரியே எடுத்திருக்க ஆக்ஷன்னாரு, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வாழ்த்துவாங்க சில நேரத்தில். அந்த மாதிரி நாங்கள் அப்படியே கதைத்தேன். அதுக்கப்புறம் ஃபாலோ பேக் பண்ணி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வரும்போது கோலிசோடான்னு ஒரு படம், நானும் விஜய் மில்டரும் ஒரு நல்ல நண்பர்களாக இருக்கும்போது கோலிசோடான்னு ஒரு படம் பண்ணும்போது நானும் அவரும் நிறைய விஷயம் உட்காந்து பேசும்போது அவர் சொன்னார், மாதம் எதுவுமே வந்து ஒரு தனித்துவமாக வரணும்னா நம்மளுக்குன்னு ஒரு ஒரு ஐடென்டிஃபை இருக்கணும். அந்த படமே அதுதான் கதை. ஒரு மனிதனுக்கு ஐடென்டிஃபை தான் ஒரு அப்படின்ற ஒரு கதை இருக்கும். எனக்கும் அதை சொன்னார், உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபை வரணும் மாதம், ஆனால் நீ நிறைய ஒர்க்கு உங்ககிட்ட இருக்குது, நல்ல ஒரு டேலண்ட் இருக்குது, நிறைய பெரிய டேரக்டர் உங்களுக்கு கிடச்சா நீங்கள் வேறு மாதிரி வருவீங்க, ஆனால் நீங்கள் ஒரு ஐடென்டி வச்சுக்கணும், நீங்கள் அதுக்கு தயாராகணும் போது அதுக்கப்புறம் ஓடிக்கிட்டே இருக்கும் எனக்கு புதுசாக என்ன பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பண்ண அதுக்கப்புறம் மலையாளத்துக்கு நான் போனேன். அந்த கோலிசுரா 2 எடுக்கும்போது மலையாளத்துக்கு எனக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு, அங்கே போய் பண்ணேன். ஸோ மலையாளத்தில் எனக்கு ஒரு ஹாலிவுட்டில் போய் படித்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடச்சிது. ஏன்னா அங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாமே புதுமையாக ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் பற்றி அவங்க பேசுவாங்க. அதில் ஒரு ஆக்ஷன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான்லாம் உள்ளே போனதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் முயற்சி எடுத்து நானும் சில விஷயங்கள் சொல்ல சொல்ல அவங்களும் அது எனக்கு கோஆப்ரேட் பண்ணி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, நானும் எடுத்தேன். அதுக்கப்புறம் புதுசாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 360 degree என்னோடய ஆக்ஷனில் நான் எடுத்துகிட்டு வந்தது 360 degreenு எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் போல் கேமரா வச்சு ஃபஸ்ட்டு நான் தான் ஃபைட் எடுத்தேன். ட்ரான்ஸாக இருக்கட்டும், பீஷ்மபுரம், தள்ளுமாலா அப்படின்னு நாங்கள் மலையாளத்தில் ஒரு பெரிய ட்ரெண்ட் எடுத்துகிட்டு வந்தேன். 360 degree ரிக்லேயே வேறு வேறு டிஃப்ரெண்ட்டான இருக்குது, எல்லா ஆக்ஷனும் எடுக்கிறதுக்கும் ஒரு புதுசாக ஒன்று இருக்கணும். இப்போ எனக்கு ஒரு இதாகிடுச்சு, 360னா சுப்ரீம் சுந்தர் தான், போலில் வச்சு ஆக்ஷன் எடுத்தால் சுப்ரீம் சுந்தர் அவ்வளோ எடுப்பாருன்ற ஒரு பேர் கிடச்சிருச்சு. ஸோ அப்படியே தன்னை நானே வளர்த்துக்கிட்டேன். தமிழ்லேருந்து அடுத்த லாங்குவேஜ் ஒரு மலையாளமாக இருக்கலாம், ஹிந்தி படமாக இருக்கலாம், இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து குறைவு பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த வகையில் வந்துட்டு இப்போ மலையாளமில் வந்து நிறைய டெக்னிக்கல் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, இப்போ தமிழில் என்ன மாதிரியான விஷயங்கள் இல்லை, இது வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயமா என்னென்ன? தமிழில் வந்து இல்லாத விஷயம்லாம் இல்லை மேடம், இங்கே வந்து நிறையா இருக்குது, அதெல்லாம் இல்லை. பட்டு ஆக்ஷனுக்கான ஒரு விஷயத்துக்காக இது இவ்வளோ பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு செட்டப் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறேன் நான். என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய மாஸ்டர்ஸ்க்கெல்லாம் எப்படி கிடச்சிருக்குன்னு தெரியல, எனக்கு அது கிடைக்கல ஒரு நேரத்தில். ஸோ மற்ற செலவுக்கு பண்ணுறதோட ஆன்ஸ்க்ரீனுக்கு பண்ணுற செலவு வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் கம்மி தான். ஸோ ஆன்ஸ்க்ரீனுக்கு அவங்க அதிகமாக பண்ணுவாங்க.
ஸோ ஆன் ஸ்க்ரீனுக்கு நம்ம பண்ண போனால் அது வேறு ஒரு அவுட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை நான் வந்து அங்கே பண்ணேன். அப்புறம் ரிகல்சர்ன்ற ஒரு விஷயத்த நான் கொண்டு வந்தேன். ரிகல்சர் பண்ணால் ஒரு 10 நாள் ஒரு ப்ரொடியூசருக்கு எடுக்க வேண்டிய ஃபைட்டை 6 நாளில் முடிச்சு கொடுப்பேன். ஸோ 4 நாள் ஸ்பாட்டில் வந்து அவங்களுக்கு மிச்சம் பண்ணால் எத்தனை இதில் லட்சம் எத்தனை கோடி மிச்சம் ஆகுன்றதை அவங்களுக்கு கொஞ்சம் கொண்டு வந்தேன். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அவங்க பயங்கர பெருமையாக இருந்துச்சு. ஸோ இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஸோ ரிகல்சர்ன்றது அவங்களுக்கு நல்ல விஷயமாக கிடச்சிது. எக்யூப்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறைய எக்யூப்மெண்ட் கொண்டு வராங்க, ஆனால் அதுக்கான ஒரு ஆக்ஷன் மோடுக்கு கொண்டு வர முடியல அவங்களால. ஸோ ஆக்ஷனாக ஒரு அவங்களோட ஸ்டாட்டிக்காக மூவ்மெண்ட்டு ஸ்டடி கேமு அப்படின்னு வச்சாங்க. இந்த 360 எல்லாம் வந்து நீங்கள் ரிகல்சரே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் நான் ரிகல்சர் பண்ணிவிடுவேன் பிஃபோராக நான் வித்தவுட் கேமராவில் ஃபைட்டர்ஸை வச்சு ஒரு ரிகல்சர் பார்த்தேன். ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம் இந்த 360 பண்ணுறதும் சரி, போலில் ஒரு ஃபைட் எடுக்கிறதும் சரி. ஏன்னா அந்த டைமிங்க்கு நம்ம மேட்ச் பண்ணணும், எல்லா ரியாக்ஷனும் மேட்ச் பண்ணணும், எல்லா ஃபாலிங்கும் அந்த டைமிங்கில் விழணும், வெப்பன்ஸ் பறக்கணும் அந்த வெப்பன்ஸ் அந்த மார்க்கில் வரணும். அதை நம்ம ரிகல்சர் பண்ணும் போது எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா எங்களுக்கு ஸ்பாட்டில் அது ஈஸியாக ஆகிடுச்சு. ஸோ என் ஃபைட்டர்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், உண்மையிலே 100% கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 360 விடாமல் ஒரு 10 ரவுண்ட் அடிச்சதுன்னா உங்களுக்கு ஒரு ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் போயிட்டே இருக்கும், ரிங் சுற்றிட்டே இருக்கும். அந்த 1.5 நிமிஷமும் அந்த ஆக்ஷன் அந்த ஃபைட்டர்ஸ் டைமிங்கில் வரணும், அவங்களுக்கு கேமரா தாண்டும் போது உள்ளே வரணும், கேமரா ஆப்போசிட்டில் வரும்போது அடி வாங்கணும், சைடில் வரும்போது இப்போ ஃபாலிங் விழணும், திருப்பி பேக்கில் வரும்போது திருப்பி இன்னொருத்தர் என்ட்ரி ஆகணும். ஸோ எல்லாருடைய டைமிங் அந்த டைமிங் இருக்கும். அந்த டைமிங்லாம் என்னோடய டீம் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பிடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய ரிகல்சர் கொடுப்பேன். என் டீம் வந்து அப்படி ஒரு இன்றைக்கி எனக்கு இந்த அளவுக்கு சுப்ரீம் சுந்தர் அப்படின்னா என்னோடய ஸ்டன் டீம் தான். என்னோடய ராமு, ரதீஷ், கண்ணன், பாலாஜி, சந்தோஷ், அப்பு, அந்த மாதிரி என்னோடய டீம் யுவராஜ், அந்த மாதிரி என்னோடய டீம் எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறதால தான் இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு ஒரு சுப்ரீம் சுந்தராக இருக்கேனே தவிர, என்னோடய ஒர்க்கு இருந்தாலும் அவங்களுடைய உழைப்பு அதிகம் என் கூட எனக்காக அர்ப்பணிப்பாங்க. ஸோ அது எனக்கு வேறு இடத்துக்கு கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு அட்டம்ப்ட் அதெல்லாம் எடுக்கும்போது வந்து ஒரு டைரக்டரோட உங்களுக்கு ஒரு காம்பினேஷன் இருக்கிறத விட ஒரு டிஓபியோட உங்களை ஒரு ஒரு நல்ல ஒரு காம்போ இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படி அமையும் சார், எப்படி இருக்கும் உங்களுக்கும் டிஓபிக்கும் இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்? அது ரொம்ப முக்கியம் மேடம். ஒரு படத்துக்கு வந்து டிஓபி வந்து எப்படி ஒரு டைரக்டர் கூட சிங்க் ஆகிறாரோ, ஒரு டான்ஸ் மாஸ்டர் கூட சிங்க் ஆகிறாரோ, அப்படிங்கும்போது ஒரு ஃபைட் மாஸ்டர் சிங்க் ஆனால் மட்டும்தான் ஒரு ஆக்ஷன் வந்து நிற்கும். நான் பண்ண எல்லா படத்துலையும் சரி, தள்ளுமாலா பார்த்து தான் எனக்கு அனிமல்னு ஒரு படம் ஹிந்தி படம் கிடச்சிது. அனிமலில் ஒரு 5 ஆக்ஷன் டைரக்டராக அவர் பேசிகிட்டே இருக்கார், அவருக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஸோ அனிமல் தள்ளுமாலை ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு தேட்டரில் போய் பார்த்தோன்னா யார் இந்த மாஸ்டர் கூப்பிடுங்க புதுசாக இருக்குது விஷயம்னு சொல்லி கூப்பிடும் போது நம்ம அதை போனோம். ஸோ அதுக்கு என்னால் வண்டி காரணம் கிடையாது. அங்கே கேமராமேன் ஜிம்ஷி காலித் ரஹ்மானோட தம்பி, அவர் தான் நம்ம 360 சொல்லும் போது அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு கிம்பலை போட்டு முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணார். அப்புறம் அந்த கிம்பல் கூட எப்படி அந்த கேமரா ரொட்டேட் பண்ணும்போது நம்மளும் எப்படி போடுறோம்னு மினி ஜூமை போட்டு ட்ரை பண்ணார். ஸோ அதுக்கு ஃபோக்கஸ் ஃபில்லரோட டைமிங் எல்லாமே அமைஞ்சது. ஸோ கேமராமேன்றது ஒரு ஃபைட்டில் பயங்கர நாலேஜபிள் இருக்கணும். ஒரு அடித்தா அவன் எங்கே போய் விழுவான், அந்த பேனிங்கு இமீடியட்டாக திரும்பி அடுத்த ஷாட்டுக்கு வரும்போது ஃபோக்கஸ், திருப்பி அவன் டைட் போகும்போது டைட்டு, அவர் கை வெப்பன் எடுக்கிறார் டில்டவுன் டில்டப், அந்த விஷயம் எல்லாமே ரொம்ப ஒரு கேமராமேன் அவ்வளோ ஷார்ப்பாக இருந்தால் மட்டுமே ஷார்ப்பாக எல்லாமே இருப்பாங்க. ஆக்ஷன் அவங்களுக்கு பிடிக்கணும். சில டேரக்டருக்கு லவ் படம் எடுப்பாங்க, அவங்களுக்கு ஆக்ஷன் படம் அவங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி இந்த கேமராமேனுக்கு சில பேருக்கு ஃப்ரேமிங்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாம் பண்ணும், ஆனால் ஆக்ஷன் ஜூம் இன் ஜூம் பேக் பண்ணி பிளானிங் அது மாதிரின்றதுக்கு சில பேருக்கு தான் பிடிக்கும். அதில் கங்குவா வெற்றி வந்து எனக்கு ரொம்ப ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப பிடிக்கும். தாங்க வந்து மாசிலாமணி ஒரு படம் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாரு சார். கூட நான் ரொம்ப நாளாக பண்ணும் ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கும் போது தான் திடீர்னு ஒரு கால் வருது, மாதம் எங்கே இருக்கீங்க என்னமோ துணிவு நான் பண்ணிட்டுருக்கேன், அந்த மாதிரி சிறுத்தை சிவா சார் படம் பண்ணுறாரு நீங்கள் பண்ணணும் சார். நான் இத்தனை வாட்டி கேட்டுறேன் உங்ககிட்ட, அவர்கிட்ட ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், இப்போ கொடுக்குறீங்களா சார்னு, எப்படியோ வந்து வாங்க முதல்ல பார்க்கலாம்னு இப்போ அஜித் சார்கிட்ட போய் சொன்னேன். சிறுத்தை சிவா சார் கூப்பிட்டுருக்காரு சார், நம்ம படம் பேக் டு பேக் சொன்னீங்களே அந்த படமா சார்னு. இல்லைம்மா சார் நீங்கள் போங்க, அங்கே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னாரு அஜித் சார். அப்புறம் இங்கே வந்தால் இங்கே பெரிய ஒரு ஸ்கூல் நடக்குது, என்னென்ன கும்பல் வந்து போயிட்டு இருக்குது, என்னென்னு உட்கார்ந்துருந்தேன், அப்புறம் நான் வந்திருக்கேன்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு பேசும்போது சுமார் அப்போ தான் அறிமுகமானார் டைரக்டர். அப்போ நான் பார்க்குறேன் குழந்தை உள்ளோன்னு சொன்னார் ஆக்ஷன் டைரக்டர், குழந்தை உள்ளோன்னு ஹீரோ சொல்லிதான் அனுப்பிச்சார் அஜித் சார். பார்த்தா அப்படியே குழந்தையாக தான் இருந்தார். ரொம்ப எல்லோரும் அவ்வளோ அம்பலாக பேசிட்டு மாஸ்டர் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன் கங்குவா அப்படின்னாரு. பா கங்குவா நல்லாயிருக்கு சார், யார் ஹீரோ சூர்யா சார். இப்போ ரெண்டு கனவு, முதல்ல உங்கள் கூட பண்ணணும்னு நினச்சா அது சூர்யா சார் கூட பண்ணணும். சூர்யா சார் கிட்ட பண்ணுறதுனா ஒரு ஒரு ஆக்ஷன் டேரக்டரும் ரொம்ப விரும்புவாங்க, ஏன்னா அவளுடைய ஃபிசிக் அந்த மாதிரி ஃபிசிக். ஆரம்பத்துலேருந்து ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணதால் நம்ம என்ன ஒரு ஆக்ஷன் பண்ணாலும் ஒரு ஆக்ஷன் டேரக்டருக்கு அதை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுப்பாரு. ஸோ நம்மளே நம்ம அறியாமல் கிளாப் கட்டும், சூப்பராக ஷார்ட்டுன்னு நம்மளுக்குள்ள ஒரு சின்னதாக தூங்கும் போது ஒரு மன திருப்தி வரும், இந்த ஆக்ஷன் நம்ம நல்லா எடுத்துட்டோம் அப்படின்றது. ஏன்னா டூப் இல்லாமல் ஷார்ட்டை வந்து ஆர்டிஸ்ட்காக மாற்று நம்ம கம்போஸ் பண்ணியிருப்போம், அவங்களுக்கு சில நேரத்தில் வராமல் இருக்கும், அந்த இடம் அந்த மாதிரி அமையும்,
ஏதோ ஒரு நான் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் எனக்கு அவர் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ கங்குவா வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையுன்றது எந்த சந்தேகமும் இல்லை ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஓகே சார், அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய பட்ஜெட் ஒரு படம் ஃபுல்லாக வந்து ஃபைட் சீக்வன்ஸ், ஒரு ட்ரெய்லர் பார்க்கும் போதே மேசிவான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை எங்களால் பார்க்க முடிஞ்சுது. அப்படி இருக்க படத்துக்கு நல்லா நிறைய பேர் டக்குன்னு யோசிக்கிறது, நம்ம ஹாலிவுட்லேருந்து யாராவது இறக்கலாமா அந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. பட் சிறுத்தை சிவா சார் வந்து உங்களை சூஸ் பண்ணதுக்கு இதெல்லாம் ரீசன் அப்படின்னா என்ன ரீசனாக இருக்கும், என்ன சொன்னார்? என்ன ஒன்றி இல்லை மேடம், சிறுத்தை சிவா வந்து பயங்கர கான்ஃபிடென்ஸாக இருந்தார் சார். வந்து இது வந்து ஹாலிவுட், அவரோட கற்பனை வந்து ஹாலிவுட் தரம் தான். வாரியர்னால் நம்ம இந்தியா ஏதாவது இருக்கு, யாருமே அட்டன் பண்ணல. ஏதாவது அட்டம் பண்ணியிருந்தா கூட இந்த ஃபைட் இவர் எடுத்திருக்காரு. இப்போ தள்ளுமாலா மாதிரி ஒரு படம், கோலிசோடா மாதிரி ஒரு சின்ன பசங்களை சின்ன சுப்ரீம் சுந்தரை கூப்பிடுங்க, மாயாண்டி குடும்பத்தார் மாதிரி ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டில் ஒரு நல்லா எடுத்திருக்காருயா அப்படின்னா சுப்ரீம் சுந்தரை கூப்பிடுங்க, அனிமல் மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பிறகு கூப்பிடுங்க அப்படின்னாலும் பரவாயில்ல. இது எந்த ஜேனர் மேலே என்னோடய உழைப்பை வண்டி நம்பினார். இவங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னாரு. அது விஜய் மண்டி சொன்னதாக இவரும் மைண்டில் ஏற்றிருக்காரு. ஸோ நான் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த படத்தில் வந்து எந்த ஹாலிவுட் டெக்னீஷியனுமே கிடையாது, எல்லாமே கோடம்பாக்கம். அவர் நினச்சது அச்சீவ்மெண்ட், கோடம்பாக்கத்தை வச்சு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு படத்தை எடுத்து இந்தியா முழுக்க பேச வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன அவர் மனசில் இருந்தது. இன்றைக்கி அவர் இன்றைக்கி ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 3D பார்க்கும்போது எனக்கே நானே கிளாப் தண்ணேன். நானே 3D பார்த்துருக்கிறேன். ஏன்னா மைடியர் குடிச்சா தான் சின்ன பையனாக போய் பார்க்கும்போது அதே 3D தமிழ் படம், நம்ம இந்தியாவிலேருந்து எடுக்கிற படம், அதில் நான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், நம்மளோட ஷார்ட் இருக்குது, கண்ணு முன்னாடி கத்தி வருது, நெருப்பு வருதுன்னு போது எனக்கே சந்தோஷமாக இருக்குது. ஸோ எங்களை நம்பினார். அதே மாதிரி எங்களோட டீம், அதாவது சிறுத்தை சிவா டீம்ன்றது சாதாரண டீம் இல்லை. நான் இப்போ கூட ஒரு இதில் சொன்னேன், இனிமேல் பயப்படணும், ஏன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலும் சிறுத்தை சிவா டீம்னா அப்படி ஒரு பவர்ஃபுல் டீம்டா, நல்லா பண்ணோம். ஏன்னா அவ்வளோ உழைப்பாங்க, ஒரு சிவா சாருங்கிற ஒரே ஒரு அந்த புன்னகைக்காக அவ்வளோ பேர் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஹார்ட் ஒர்க் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாருக்கும். கேமராமேன் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், அவரை மாதிரி ஒரு DOP நம்ம ஆக்ஷனில் ஆல்ரெடி எனக்கு தெரியும். இந்த படம் எனக்கு அவருக்கும் ஜாயின் ஆனால் பயங்கர சிங்க்கு, அவ்வளோ அழகாக நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்தோம். மிலன் சார் ஆர்ட் டைரக்டர், அவர் நம்மக்கிட்ட இல்லை, நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்கிறது தான், திருப்பியும் சொல்கிறேன், என் கூட தான் இங்கேயும் இருக்கார் அப்படி தான் நினச்சி நான் வந்துருக்கேன். நான் இறந்ததாக நான் நினைக்கவே இல்லை வரேன். என்றைக்குமே கங்குவான்னு சொன்னால் அதில் அவருடைய பேர் வந்து முத்திரை இருக்கும். அவரோட வெப்பன்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன், எல்லா இதுலேயும் காட்டியிருக்கேன். அவ்வளோ நான் டைரக்டர் சொன்னதான் கை ரேகை இருந்துக்கிட்டே இருக்கும் அவரோட ரேகை. ஆனால் அவ்வளோ ஒரு நுணுக்கமாக உட்காந்து ஒர்க் பண்ணார். இன்னும் நிறைய விஷயங்கள், சார் சூர்யா சாரோட ஃபஸ்ட்டு படம் இது, நீங்கள் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறது, அவர் வந்து உங்களோட ஒர்க் பார்த்து என்ன மாதிரியான அப்ரிஷியேஷன்ஸ் கொடுத்தாரு சார்? அவர் என்கிட்ட என்ன சொன்னார்ன்றதான் ஒரே ஒரு தான், ஆடியோ லான்ச்சில் சொன்னோம் எல்லாருக்கும் தெரியும். சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் சொன்னார்னா பனோரா மாடலில் கண்ணை மூடிட்டு குதிச்சிருவேன். ஒரு எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் என் மேலே இந்த வார்த்தை சொல்லியிருப்பார். அவங்க டீம் அப்படின்னாரு, ரெண்டையும் பாராட்டினார். ஸோ என் டீமை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவரே சொல்லியிருக்காரு, இப்படி ஒரு எக்ஸ்ட்ரானரி டீம் பார்த்தது இல்லைன்னா என் டீம் அவ்வளோ டெடிக்கேஷனாக இருப்பாங்க எல்லாருமே, என் ஃபைட்டர்ஸ் எல்லாருமே, எல்லா டீமில் இருப்பாங்க. என் டீமில் கொஞ்சம் ஸ்பெஷல், எல்லாருக்கும் பிடிக்கிற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு என்கிட்ட இருக்காங்க. அது எனக்கு கிடைச்ச புண்ணியம், என்னோடய சென் டீம். அப்புறம் சூர்யா சார்கிட்ட பிடிச்சது என்னென்னா, நம்ம என்ன நம்ம சும்மாவே மேலேருந்து உலக சொல்ல மாட்டோம், தெரியும் சூர்யா சார் என்ன பண்ணுவார், ஏதாவது மிஸ் ஆனால் என்ன பண்ணி தப்பிப்பாருன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அவரை நம்பி நாங்களும் ஒரு ஆக்ஷன் வைப்போம், அதை பார்த்துட்டு யோசிப்பார். மாஸ்டர் இது ஓகேவா, இது ஓகேவான்னு சார் பார்த்துடலாம், இவன் நம்ம அசன்ஸ் வச்சு பார்க்கலாமா சார், நான் இல்லை இல்லை டேக் போகலாம்னு சொல்லிட்டு டேக் பண்ணிடுவார். ஸோ ஒரு ஒரு ஆக்ஷனும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் மூடில் பண்ணும்போது எல்லாமே எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக, நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், தெரியும் ஐயோ பெரிய ஒர்க்கு எப்படி அவ்வளோ அவ்வளோ அசல்ட்டாக செஞ்சிடறாரு போகிறாரா அப்படின்னா பண்ணிடுவார். ஸோ அது ஹாப்பி ஆகிடும், நம்மளுக்கு ஒரு ஹாப்பி ஆகிடும். அந்த முதல்ல கூட ஃபைட்டு தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ஏன்னா அவ்வளோ பெரிய காஸ்ட்யூம் வச்சுட்டு இந்த வாட்டரில் ஒரு 7 ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காலையில் சாப்பிட்டு இறங்கிட்டாருனா ஈவினிங் தான் மேலே ஏறுவார். சாப்பாடெல்லாம் வாட்டர்லேயே டேபிள் மாதிரி செட் பண்ணி அதுலேயே சாப்பிட்டு டக்குன்னு டயட் தானே, ஒரு சின்ன ஃபுட்டு தான் சாப்பிட்டு அப்படியே தண்ணியில் இறங்கிடுவார். ஸோ அப்போ வந்து உடம்புல இருக்க துணியெல்லாம் வெயிட் அதிகமாகிடும். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த 7 அந்த வாட்டரில் அந்த தண்ணியிலேயே எல்லாருமே இறங்கி ஏறுவோம். அந்த வாட்டரில் தான் அத்தனை 24 டெக்னீஷியனும் உள்ளே இறங்கும், லைட்ஸ் ஃபைட்டர்ஸு ப்ரொடக்ஷனு காஃபி டீ கொடுக்குறது எல்லாம் இறங்கி ஏறுவோம். ஸோ அந்த வாட்டரை கூட ஏன்னா ஒரு காலத்துலலாம் சொல்லியிருப்பாங்க, இந்த பிஸ்லரி வாட்டரில் குளிப்பாங்க, அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்கன்னு. அந்த வாட்டரில் உண்மையிலே கஷ்டமாக இருக்கு. ஒரிஜினல் நாங்கள் செட்டு போட்டு எடுத்த ஒரு வாட்டர், ஒரிஜினல் இடத்துக்கும் போனோம், அண்டர் வாட்டரும் பண்ணோம். அந்த செட்டில் பண்ணி ஒரு மிலன் சார் ஒரு கார்டு மாதிரி ஒரு செட் பண்ணி கொடுத்தார் அந்த இடத்த, அப்படி ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். வந்து பார்த்துட்டு ப்ரொடியூசர்லாம் பார்த்துட்டு சார் என்ன சார் இது ஒரிஜினல் கார்டே கொண்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு, அப்படி ஒரு ஞான சார்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு இடம் அது. அதில் வந்து சூர்யா சார் பட்ட கஷ்டம் எங்களுக்கு ரொம்ப ஒரு இப்படி ஒரு டெடிக்கேஷன் பண்ணித்தரான் அப்படின்ட்டு நாங்கள்லாம் பெருமையாக இருந்து. ஒரு ஹாட் வாட்டர் ஊற்றிக்க மாட்டார், பிஸ்லரில் வாயை குப்பிளிக்க மாட்டார்,
எல்லாரும் இருக்கீங்களே நானும் இருக்கேன் அவ்வளோதானே வந்துட்டோம் முடிச்சு கொடுத்துருப்போம் அப்படி தான் அந்த டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணார். ஸோ அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. கங்குவோட ட்ரெய்லர் பார்க்கும் போதே வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்தது. ஸோ அதில் யூஸ் பண்ண அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் காட்டினா ரொம்ப கண்டிப்பாக. ஏன்னா மிலன் சாருடைய அவருக்கு ஆத்ம திருப்தினா இப்படி தான் நாங்கள் அவருக்கு ஒரு ஆசையை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம். அவர் இருந்தால் காட்ட வேண்டிய இடம் இப்போ நான் அவங்களுக்காக காட்டுறோம். இதுதான் எங்களுடைய கங்குவா வாரியர் அவருடைய வெப்பன். இதை வச்சு தான் கங்குவான்ஸ் அவர் வச்சது. இதில் என்ன வேலைப்பாடு பாருங்கள், அந்த காலத்தில் வந்து பாறையில் ஒரு வெப்பனாக ரெடி பண்ணி அதை ரெண்டு பக்கமும் கூர்மையான புலி நகங்களை செட் பண்ணி அதுக்கப்புறம் பின்னாடி எலும்புகளால் செய்யப்பட்ட ஒரு ஹேண்டில், நரம்புகளால் புடைக்கப்பட்ட அது ஜாயின் பண்ணப்பட்ட ஒரு இது, அதில் ஒரு ஒரு தோல் ஒரு ஜாயிண்ட். இவ்வளோ டீட்டெயில் வந்து இது வந்து சும்மா இது நம்ம நிறைய யூஸ் பண்ணதால் இப்படி இருக்குது. இதை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நாங்கள்லாம் ரொம்ப பிரமிச்சோம். சூர்யா சார்லாம் அவ்வளோ பிரமிச்சார். ஸோ இந்த இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அங்கே தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப வெயிட்டாக இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. இல்லை இது வந்து நீங்கள் பார்க்குறது கம்மி, இது ஒரிஜினல் வந்து இன்னும் வெயிட் அதிகம். படத்தில் யூஸ் பண்ணும்போது இன்னும் வெயிட் அதிகம். செம்மையாக இருக்குது சார். இந்த வெப்பன் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் குருவால் சொல்லுவாங்க, ராஜாக்கள்லாம் அந்த காலத்தில் ஒரு எமர்ஜென்சி ஒரு கத்தி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வெப்பன் இது. இதையும் அவ்வளோ டீட்டெயிலாக பண்ணிவிட்டு எவ்வளோ அழகான இதில் ஒரு வேலைப்பாடு பாருங்கள். இதையும் அழகாக அந்த எலும்புக்குள்ளே கூர் பண்ணி அந்த எலும்புக்குள்ளே லாக் பண்ணி அதையும் ஒரு அழகான ஒரு எலும்புக்குள்ளே எல்லாமே அவருடைய கைவண்ணம். ஒரு ஒரு இடத்துலையும் அவர் கயிறாக இருக்குன்னுவாங்களா, அது உண்மையிலே அவருடைய. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இது ஒரு ஒரு வாரியருடைய வெப்பன். ஒரு ஒரு வாரியருக்கும் ஒரு ஒரு வெப்பனாக ரெடி பண்ணார். இது ஒரு வாரியருடைய வெப்பன். இதுவும் அதே மாதிரி ஒரு எப்படி ஒரு பேட்டர்ன் பாருங்கள். அந்த காலத்தில் இப்படிலாம் இருப்பாங்கன்னு அவர் பயங்கரம் ஒரு கண்டுபிடிச்சி ஒரு ஒரு புக்காக பார்த்து படித்து அதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அருமையாக பண்ணியிருக்காரு. இப்போ அடுத்தது இன்னொரு இது மேடம், இறந்த மிருகத்தோட எலும்பு, அதை என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எலும்பை எப்படி இருக்கும், எந்த எலும்பு கூறாக இருக்கும், அந்த எலும்பை வச்சா எந்த எலும்புக்கு பவர் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த எலும்புலேயே ஒரு வெப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ இதுவும் அவ்வளோ டீட்டெயில் பாருங்கள். இதில் ஒரு மண்டையோடு பாருங்கள். இந்த டீட்டெயிலுக்காக தான் அவரை நாங்கள் சொல்கிறோம். அவருக்கு அங்கீகாரம் கிடைக்கல ரொம்ப இயங்குவார். இந்த படம் பெரிய அங்கீகாரமாக அவருக்கு இருந்திருக்கும். இந்தியாவிலே மிக சிறந்த ஒரு கலை இயக்குநர்கள் அவரும் ஒருத்தராக இருந்திருப்பார். ஸோ அவரை மிஸ் பண்ணுறோம் சார். ஒரு படத்தோட டிஸ்கஷனில் உட்காருங்க, நீங்களும் ஒரு டேரக்டரும் உட்காரும் போது அவர் படத்துடைய கதையெல்லாம் சொல்லும் போது இந்த இடத்துல தான் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வருது, ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒரு இன்டோரா அவுட்டோரா அப்படிங்கிறத எப்படி எந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணுவீங்க சார்? இல்லை சார், மேடம் அவங்க வந்து ரைட்டிங்கில் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க. ஆனால் ஒரு நாங்கள் ஒரு நாள் நான் ஒரு 5-10 நாள் நாங்கள் பண்ணுற ஒரு படத்துக்கு அவங்க பல வருஷமாக ஸ்கிரிப்டில் இருப்பாங்க. இந்த சீக்வன்ஸ் நைட்டில் தான் எடுக்கணும், நைட்லனா ஒரு மிட் நைட்டில் ஒன்று இருக்குது, இல்லைனா டிராஃபிக் ஏரியாவில் நைட்டில் டிராஃபிக்கில் 7-9 மணி வரைக்கும் இருக்குது, 12 மணிக்கு நடக்கிற கதை, இல்லை விடியங்காலையில் நடக்கிற கதை அப்படின்னு ஒரு அவங்களோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் இருக்கும். ஸோ அதுதான் எங்களை டிசைட் பண்ணோம். இது வீட்டுக்குள்ளே நடக்கிறது, வீட்டிலேருந்து கண்ணாடியை உடச்சிட்டு கீழே வராரு, கீழே வந்து அது தோட்டத்துக்குள்ளே ஓடுறாரு அப்படின்னு அவங்களை எழுத்து வருமா இருக்கும். ஸோ வீட்டுக்குள்ளே நடக்கிற ஆக்ஷன் ஒரு கண்ணாடியை உடச்சிட்டு கீழே பால்கனி மூலமாக கீழே விழுந்து அதுக்கப்புறம் ஹீரோ குதிச்சு தரத்தும் போது அது ஒரு சீக்வன்ஸாக போகும். ஸோ பகலில் ரோட்டில் எடுக்கிறோமா, செட்டுக்குள்ளே எடுக்கிறோமா அப்படின்னு. இந்த செட்டுன்றது எங்களுக்கு எங்கே வரணும்னா நம்மளுக்கு கிடைக்காத இடம். இப்போ ரோட்டில் ஒரு சேசிங் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, இப்போ நம்ம துணிவில் எடுத்தோம், துணியில் வந்து நம்ம அந்த ஹைதராபாத்தில் போய் நம்ம செட்டு போட்டு அந்த ரோடையே நாங்கள் ஒரு 2 கிலோமீட்டருக்கு ரோடையே ரெடி போட்டோம் நாங்கள். ஏன்னா இன்றைக்கி சென்ட்ரலில் கதைப்படி நம்ம மவுண்ட் ரோட்டில் நடக்கிற ஒரு பேங்க் வாசலில் ஒரு 2 காரை கேனல் பண்ண முடியுமா? ரோடை உடச்சி பாம்பு பிளாஸ்ட் ஆகும், அது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ அப்போ அவங்க எங்கே அவங்களுக்கு அந்த நேரத்தில் செட்டு தேவைப்படுது. ஸோ டிமாண்ட் பண்ணுறோம், அந்த இடத்துக்கு தான் செட்டுக்கு பண்ணுறோம். ஸோ எந்த ரோடுமே நம்ம ஓட்ட போடக்கூடாது. ஸோ இப்போல்லாம் அப்படி ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, ரோடு பர்மிஷனே கிடையாது பகலில்.
அப்படியே இருந்தால் கூட ரோடெல்லாம் டேமேஜ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ தான் செட்டு நாங்கள் சூஸ் பண்ணோம். அப்போ நான் சொல்லுவேன், சார் செட்டு போட்டால் நல்லாயிருக்கும், செட்டு போட்டால் எப்படி மாதம் எவ்வளோ தூரம் போகலாம், நம்ம ஒரு 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 கிலோமீட்டர் ரோடை போட்டு அதுக்கப்புறம் நம்ம சிஜியில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம விஎஃப்எக்ஸ் டீம் உட்கார வச்சு இது பாசிபிளாக நடக்குமா அப்படின்னு பேசிவிட்டு அதை ஒரு ரெடி பண்ணுவோம். ஸோ செட்டு நம்மளுக்கு அப்படி ஒர்க் பண்ணும். ஸோ கல்யாண மண்டபம், இப்போ கல்யாண மண்டபத்தில் தள்ளுமாலானா ஒரிஜினல் கல்யாண மண்டபத்தில் போய் எடுத்துக்கலாம். ஆனால் கல்யாண மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டைல்ஸ் உடையக்கூடாது, ஒரு ஃபேன் இதாகிடும், ஒரு ஏசி இதாகிடும், அவங்க ஒரு டிமாண்ட் அதிகமாக சொல்லுவாங்க. அப்போ நம்மளோட க்ரியேட்டிவே போயிடும். நம்ம ஒரு கம்போஸ் பண்ணி வச்சுருப்பேன், செவத்தில் போய் அடித்தா செவரை டைல்ஸ் எல்லாம் உடச்சிட்டு கீழே விழுறானு. அப்போ அவங்க டைல்ஸ் உடையக்கூடாது, இம்போர்ட்டட் டைல்ஸு, இந்த ரெண்டு நாலு டைல்ஸ் உடச்சின்னா அது மேட்சிங் ஆகாது, டைல்ஸ் வந்து அப்போ வாங்கினது, இதை நீங்கள் போட்டிங்கன்னா எல்லா டைல்ஸையும் நான் ஒரு இடத்துல உடச்சா ஒரு கல்யாண மண்டபத்தை மாற்றி கொடுன்னு வாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அப்போ நான் ப்ரொடியூசர் சேர்றேன், சார் இது வந்து செட்டு போட்டால் நல்லாயிருக்கும், ஐயோ செட்டு போட்டால் பல லட்ச ரூபா ஆகும், மாதம் பல கோடி ரூபா ஆகும் போது அப்போ டேரக்டர் நாங்கள்லாம் பேசி, சார் இது ஒரு ஆக்ஷன், இந்த ஆக்ஷனுக்கு இந்த செட்டு போட்டால் மட்டுமே இருக்கும், இல்லைனா நீங்கள் லைவில் பண்ணிங்கன்னா நிறைய செலவாகும்னு நம்ம சொல்லுவோம். அது வருது. இப்போ தேட்டர் ஃபைட்டு தெல்லுமாலாவில் பார்த்துருப்பீங்க, அந்த தேட்டர் ஃபைட்டையும் அதே மாதிரி தான். ஒரு தேட்டரே நாங்கள் அப்போ கோவிட் டைமில் மூடி இருந்த தேட்டர் ரினியூல் பார்த்து ஓப்பன் பண்ண போகிறாங்க, அந்த தூசிலாம் தட்டிகிட்ருக்காங்க, அப்படி ஒரு தேட்டரை கண்ணூரில் பிடிச்சோம். பிடிச்சி அதுக்கப்புறம் நாங்கள் போய் கேட்டோம், சார் எப்படி நீங்கள் ரெடி பண்ணி பெயிண்ட் பண்ணுறதுக்கு, நாங்கள் உடச்சி கொடுத்து திரும்பி பெயிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சிடுற பாதி காசு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தேட்டரே உடச்சிட்டோம். டோட்டல் தேட்டர் டேமேஜ் ஆகிடுச்சு, ஸ்க்ரீனை வந்து கொளுத்திட்டோம். ஸோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக அவர் எப்படி கொடுத்தாரு, அவர் தேட்டரை பார்த்து அவர் டே நான் க்ளீன் பண்ணதான் சொன்ன கொளுத்தி விட்டீங்களேன்ற அந்த அளவுக்கு பண்ணி விட்டோம். ஸோ அது டிமாண்ட் பண்ணுது அந்த தேட்டரை வேணும்னு சொல்லிட்டு, இல்லைன்னா அவங்க ஒரிஜினல் தேட்டரில் நம்ம செட்டு தான் போட்டுருணும். அதனால் அந்த மாதிரி ஒரிஜினல் கிடச்சதாலும் அது கிடச்சிது, ரோடு கிடைக்கல செட்டு போட்டோம். சீக்வன்ஸு டைரக்டர் என்ன எழுதுகிறாரோ அதில் நாங்கள் உள்ளே போந்து நம்ம இந்த மாதிரி கம்ஃபர்ட் வேணும் சார், இதில் இது இருந்தால் இன்னும் ஆக்ஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லும் போது அது நானுங்க டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ் பேசி இந்த படத்தான பட்ஜெட் ஒன்று இருக்குது, அந்த பட்ஜெட்டுக்குள்ளே அது வரணும், வந்ததுக்கப்புறம் எல்லாம் பேசி ஒரு முடிவு எடுக்கிற ஒரு நல்ல விஷயமா அது அமையும். அது ஒரு படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். நல்ல கேள்வி தான் அது. ஓகே, எஸ், இன்னைக்கு நம்மளுடைய எனக்குள் சினிமா நிகழ்ச்சியில் சுப்ரீம் சுந்தர் சார் வந்து நிறைய சூப்பரான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. கண்டிப்பாக உங்களுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறத எந்த ஒரு டவுட்மே இல்லை. இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், சேயிங் பை ஃப்ரம் காயத்ரி கண்ணா.